بائیں قسط میں بنانے کے لگے جو بجے سر ہیں மனசாக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا رسول الله أشهد أن محمد رسول الله هيا ربنا هيا ربنا هيا الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل
بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. பரந்தவானம் விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவ்விரண்டிலும் எண்ணிலடங்கான வஸ்துகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லனாய் நல்லாக குசுபகானுவாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்குரியனாய் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழி சென்ற வழி நடந்த அருமை சஹாபாக்கள் மீதிலும், கயாமத்தால் வரையிலுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா மூமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கேமிக்க உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரபுல்லத்து அல்லா ஜல்ல ஜலாலுஹும் எங்களோட வாழ்க்கையில என்ன விஷயங்களை எடுத்து நடக்கும் பணி ஏவிருக்கின்றாரோ அந்த விடயங்களை அம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடும், எந்த விடயங்களை விற்று தவிந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விற்று முற்று முழுதாக தவிந்து நடக்கும்படி முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முற்றியது செய்து கொள்கிறேன். சங்கானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த மாதத்துல எங்களைய வாழ வச்சிருக்கிறான். இந்த மாதத்துல அதிகமாக நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் என்பதையெல்லாம் நிறையவே நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இது பெரிய ஒரு சந்தர்ப்பம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் நேர்மலை அடையணும் என்று சொல்லியிருந்தால் அவன் கட்டாயம் அருமை நாயகம் செல்லலாம் ஒரே செல்லம் அவங்களோட வாழ்க்கையை விளங்கணும், அந்த வாழ்க்கையை பின்பற்றிதான் ஆகணும். செல்லலாம் ஒரே செல்லமாக ஒபாதாகக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு நச்செய்தியை சொல்லிட்டு ஒபாதாகினான். நான் அவங்களுக்கு எப்படியாக வந்து ஒரு தீனை விட்டுட்டு போறேன் என்று சொன்னால், நான் அவளை எப்படியாக வந்து நிலைமையில விட்டுட்டு போறேன் என்று சொன்னால், நீ மஹஜத்தின் பைபோ, நான் அவளை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை எப்படியாக வந்த நிலைமை என்றால், ஆகப்பெரிய ஒரு வெளிச்சமான நிலைமையில நான் அவளை விட்டுட்டு போறேன். இந்த வெளிச்சம் எப்படியாக வந்தது என்று சொன்னால், இந்த இஸ்லாம் இந்த மார்க்கத்துல ஒரு நாளும் இருட்டு இரவு என்ற ஒரு பகுதி கிடையாது, இருட்டு என்ற ஒரு பகுதி கிடையாது. இந்த இஸ்லாம் இந்த மார்க்கத்துல இரவும் பகல போன்றுதான், இரவுடைய நேரமும் பகல போல வெளிச்சம் உள்ளது. அதாவது இருட்டான எந்த பகுதியும் இல்ல, எல்லாமே வெளிச்சமானதுதான், எல்லாமே தெளிவானதுதான் என்றதை சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்ல, கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, இன்னொரு கட்டத்துல சொன்னாங்க, நான் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் விட்டுட்டு போறேன். அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் நான் அவங்களுக்கு விட்டுட்டு போறேன். இதே போல என்னுடைய வாழ்க்கை வழிமுறை இந்த ரெண்டையும் நான் அவங்களுக்கு விட்டுட்டு போறேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செல்லல்லாம் வலைய செல்லாம அவங்க வபாத் ஆகிட்டாங்களே, உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே என்று நீங்க யாரும் கைசேதப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகள் உங்களுக்கு உயிரோட இருக்குது. நான் வபாத் ஆகினாலும் இந்த வாழ்க்கை உயிரோடு இருக்குது. எனவே இந்த உயிருள்ள வாழ்க்கையை நீங்க உங்களோட வாழ்க்கையோட சேர்த்துக் கொள்வீங்கன்னு சொன்னா நீங்க யாரும் வழித்தவர மாட்டீங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களை, பிள்ளையார்களே, இந்த அடிப்படையில இந்த மாதத்துல நாங்க நிறையவே பேசுற விஷயங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகத்துவங்களும் அவங்களுக்கு விட்டுட்டு போன வழிமுறைகளையும் பற்றி. எங்களுக்கு எல்லா கட்டங்கள்லையும் எல்லா அடிப்படையிலும் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுதாரணமா இருக்கிறாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான புத்திமதிய ஒரு தகப்பனா இருந்து ஒரு கணவனா இருந்து சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான வழிமுறை ஒரு சகோதரனா இருந்து பார்த்து படிச்சு தந்திருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு தேவையான வழிமுறைய ஒரு ஊருடைய ஒரு மனிதனாக இருந்து படித்து தந்திருக்கிறாங்க.
எப்படி கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு போர் வீரனாக, ஒரு வியாபாரியாக, எல்லா அடிப்படையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி காட்டி தந்து வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர இல்ல என்று சொல்லி எதையுமே பேச முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளையார்களே, இன்னைக்கு நாங்க சிறிதாக நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வைத்தியனாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய சாப்பாடு வகைகள் இவைகளை பத்தி நாங்க யாரும் நிறைய யோசிக்கிறதில்ல. எப்படி தின்னோனும், எவ்வளவு தின்னோனும், எப்ப தின்னோனும், எந்த மாதிரியா அமர்ந்து தின்னோனும், இதுகளை பத்தி எல்லாம் நாங்க யாரும் இதுவரைக்கும் சிந்தனை செஞ்சு பார்த்ததில்லை. என்றாலும் கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாமே தனித்தனியாக சொல்லி தந்திருக்கிறார். தனித்தனியாக சொல்லி தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு அன்பு கொண்ட ஒரு மன்னர், நான் நினைக்கிறேன் நஜ்ஜாஷி மன்னன் ஆயிக்கோனும், நஜ்ஜாஷி மன்னன் என்ன செய்யறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சரியான இறக்கம், இந்த இறக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அவனோட வேலையை செய்யறான். என்னென்றா, அவனோட புறத்தில் இருந்து, அவனோட ஊரில் இருந்து சில வைத்தியர்களை அழைச்சு, நல்ல நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்களை அழைச்சு, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க மதீனாவுக்கு போகணும், மதீனாவுக்கு போயிட்டு அங்குள்ள சகாபாக்களுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கணும். ஆனாலும் அந்த வைத்தியத்துக்காக வேண்டி நீங்க யாரும் கூலி வாங்கவும் கூடாது. அவங்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன், நீங்க இலவசமாக நீங்க வைத்தியத்தை நீங்க பார்க்கணும். எனவே அந்த வைத்திய குழு என்ன செய்யறாங்க, மதீனாவை வந்து அடைகிறாங்க. மதீனால பல நாட்களாக கழிக்கிறாங்க, ஒருத்தரும் கூட வைத்தியம் பார்க்க வரல, யாரும் சுகம் இல்லை என்று சொல்லி வந்து அவங்கள்ட்ட மருந்து வாங்கல. வாரகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க அந்நியர்கள் என்றதுனால எங்களுக்கு நீங்க மருந்து வாங்க பயப்படுறீங்களா, நாங்க இலவசமாக உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறோம், உங்களை ஒருவரும் எங்கள்ட்ட வந்து மருந்து வாங்கினதே கிடையாது, ஏன்னு கேக்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, நான் நோய் வந்ததுக்கு பின்னால வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன சகாபாக்களை பழக்கல, நோய் வராமிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை நான் பழக்கி வச்சிருக்கிறேன். நோய்க்கு பின்னால அதுக்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடிச்சு, அந்த மருந்துகளை பாவிச்சு உடம்ப குணப்படுத்துறத நான் அவங்களுக்கு பழக்கல, நோய்கள் வராம தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறைகளை படிச்சு கொடுத்திருக்கிறேன். அதனால யாருக்கும் நோய் வருவதில்லை, வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இரண்டு சம்பவங்களை தவிர கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களே, முழு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலுமே நோயுற்றதாக நாங்க யாரும் பார்க்க முடியாது. சில சின்ன சின்ன சம்பவங்கள், ஒரு சின்ன தலைவலி, சின்ன வயிற்று வலி, எப்படியாக இருந்த சின்ன சின்ன நோய்களை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய பெரிய நோய்கள் இருந்ததாகவும், அந்த நோய்களுக்கு அவர்கள் வைத்தியம் செய்ததாகவும் காண முடியாது. கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களே, எனவே ஏன் எப்படி இந்த நிலைமைகள் உண்டாவிது என்று சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க, எப்படி நோய் வராமல் அவங்களை அவங்க பாதுகாத்துக் கொள்றாங்க. நான் என்ன சகாபாக்களை பழக்கிருக்கிறேன், அவங்க எப்பயுமே பசி வராம சாப்பிட மாட்டாங்க. எப்ப தனக்கு பசி வந்துச்சு என்று சொல்லி உணர்வு உண்டாகதோ, வயிற்றுல பசி உண்டாகிச்சு என்று உணர்வு உண்டாகிட்டோம், அப்ப மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னால சாப்பிடவே மாட்டாங்க. அது மட்டுமல்லாம அவங்க எப்ப சாப்பிட்டு கொண்டிருப்பாங்களோ, வயிறு நிறையறதுக்கு முன்னால, வயிறு நிறையறதுக்கு முன்னால சாப்பாட்டுல இருந்து கையாட்டி கொள்வாங்க. இது நோயற்ற வாழ்வுக்கு உண்டான வழிமுறை. நிறைய தின்றால் நிறைய சக்தி வரும் என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம். செல்லல்லா வலிய செல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, அளவோடு தின்றால் நிறைய சக்தி உண்டாகும் உடம்புல. உடம்புக்கு உண்டான எல்லா விதமான சக்திகளும் அளவான சாப்பாட்டுக்குள்ள இருக்குது என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இன்னும் சொல்றாங்க, எப்பயுமே இந்த வழிமுறையில இருந்து உள்ள ஒரு பகுதி தான் தூங்குறதுக்கு 4 மணிக்காலத்துக்கு முன்னாக நான் சாப்பாடை அருந்து, அதாவது உட்கொள்ள வேண்டும் என்று சகாபாக்களை பழக்கி வச்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராவு சாப்பாடு எத்தனை மணிக்கு இருந்துச்சு, மகரிபுடைய தொழுகை அடுத்து இருந்துச்சு. மகரிபுடைய தொழுகை அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டை உட்கொள்ளக்கூடியவங்களாக
எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதுக்கு பின்னால நாலு மணி நேரத்துக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குவாங்க. கண்ணியமான சகோதரர்களை பிரியாரங்களே, இதுல அடுத்த பகுதியை பேசுறது எங்களுக்கு வெக்கமாயிருக்குது. எங்க முஸ்லிம்கள் சாப்பாட்டுல எந்த அளவுக்கு இன்னைக்கு கையிட்டு போறாங்க, அந்த அளவுக்கு நோய்களையும் அவங்கள்ட்ட தான் கூடுதலாக பார்க்கலும். எனவே அழகான வழிமுறையை பெற்ற நாங்க நோயாளிகளா இருக்கிறோம், நோயாளிகளா இருக்கிறோம். எங்கட முஸ்லிம்கள் தான் நோயற்றவர்களாக சுகமுள்ளவர்களாக இருக்கணும். ஆனாலும் தளர்ச்சியலாக இன்றைக்கு நிலைமைகின்றால் எதனால வந்து சென்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையுடைய அடிச்சோட்டை பின்பற்றாததுனால வந்த விளைவுகள் தான் இதுவரை. கண்ணியமான சகோதரர்களை பிரியாரங்களே, அது மட்டுமல்ல ஏராளமான கட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தை கட்டி காட்டு தந்திருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க சஹாபாக்களுக்கு. இதுவரை எல்லாமே ஒரு மனிதன் உடம்புல ஆரோக்கியம் உண்டாவதுக்கு உண்டான காரணிகள். சூடான பானங்களை குடிக்கவானம், சூடான பானங்களை குடிக்கவானம், அவைகளை நீங்க ஆற்றி குடிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஏனென்றால் சூடான பானங்கள்ல ஒரு நாளும் அல்லாஹ் அபிவிருத்தியை பரக்கத்தையும் வைச்சில்லை, பரக்கத் கிடையாது, நோய் தான் அதில் இருக்குது. எங்க முஸ்லீம்களுக்கு சேதனை குடிக்கிறதா இருந்தால் சூடாகணும், ஒரு பிளேண்டியை குடிக்கிறதா இருந்தால், ஒரு கோபியை குடிக்கிறதா இருந்தால் சுட சுடணும். சூடான பானங்கள்ல இஸ்லாம் பரக்கத்தை அபிவிருத்தியே வச்சு இல்லை. தாரிய பின்பற்றுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கையை உதறி தள்ளிட்டு ஒரு பக்கத்துல வீசி வச்சுட்டு எதையெல்லாம் உலகத்துல எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குமோ அவைகளை நாங்க இந்த வாழ்க்கையோட சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனால நிறைய பிரச்சனைகளை காண்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாணிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் செல்லிக் கொள்றதுக்கு வெக்கமாயிருக்குது. ஏன் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எங்களுக்கு வழிகாட்டி இருக்க எங்களை முக்காவாசி பேர் நோயாளிகளா இருக்கிறோம், நோயாளிகளா இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாணிகளே, கிட்டத்தட்ட நடந்த ஒரு ஆய்வின் கீழே சொல்றேன். இலங்கையில கண்ணியமான சகோதரர்களை பிரியாரங்களே, ஜமீத்து பேசிக்கிறாங்க, ரத்தம் எடுக்கக்கூடிய அதாவது பேங்க் பேங்க்கு பேசி அவங்களோட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் ரத்தம் தானம் செய்யறாங்க இல்லையே, ரத்த தானம் செய்யறாங்க இல்லையே என்ற ஒரு முறைப்பாட்டை அவங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க முஸ்லிம்கள் ரத்தம் கொடுக்கறதே இல்லை, ஆனாலும் எங்கிட்ட பேங்க்ல இருந்து அதிகமான ரத்தம் போறது முஸ்லிம்களுக்கு தான். முஸ்லிம்கள்ட பைபாஸ் ஆபரேஷன்ஸுக்கு தான் எங்கட பேங்க்ல இருந்து அதிகமான ரத்தங்கள் பேசிக் கொண்டிருக்குது. அது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இன்னும் நிறைய விஷயங்கள். ஒரு நிதி ஒன்றிக்கிறது, அந்த பண்ட் ஒன்றிக்குது. பொதுவாக ஒரு மனிதன் நோயிட்டால் அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய ஒரு பண்ட், இந்த பண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், எங்கட பண்டுக்கு அதிகமாக ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, எங்கள்கிட்ட அதிகமாக பணம் கேட்கக்கூடியவங்க முஸ்லிம்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்று பார்த்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பேச்செலவுல வச்சு கொண்டுட்டோம், பேசுறதுக்கு மட்டும் வச்சு கொண்டுட்டோம், புகழ்றதுக்கு மட்டும் வச்சு கொண்டுட்டோம். மனிதியால கணக்கு அவர்களை பத்தி நாங்க பேசுறதுக்காக வேண்டி மட்டும் அவங்களை நாங்க ஆக்கிட்டோம், அதை எங்க வாழ்வோட ஒட்டி கொள்றதுக்காக வேண்டி வச்சுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல என்றதாக நாங்க நினைச்சு கொண்டு அவங்களோட வாழ்க்கை வேற என்றதை நாங்க என்ன செய்யறோம், ஒரு ஒதுப்போக்கம் ஒரு பக்கமா ஒதுக்கி உதவி தள்ளி விட்டு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் எங்கட வாழ்க்கையில அமல் செய்தது எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு வாழ்க்கையுடைய திருத்தத்துக்கும் மாற்றத்துக்கும் காரணமா இருக்கும், சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, முஸ்லிம்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல முன்னால வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரெண்டு விதமான மக்கள்ல நாங்க அவங்கள்ட வரவேற்பை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு இபாதத்தை சொல்லக்கூடிய கட்டத்துல, ஒரு இபாதத்தை சொல்லக்கூடிய கட்டத்துல நிறைய பேர் எடுத்து நடக்கிறதுக்காக தயாராகுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில சுபானல்லா எப்படி சொன்னால் எவ்வளவு நன்மைகள், சுபானல்லா என்று 100 தடவை ஓதினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸை சொல்லப்பட்டால் திடீரென்று அமல் செய்யறதுக்கு நிறைய பேர் தயாராகுறாங்க.
ஒரு இபாதத் அதனுடைய முக்கியத்துவம், அதனால் உண்டாகக்கூடிய லாபங்களை பற்றி பேசினால் நிறைய பேர் அதை எடுத்து நடக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடுத்த ஒரு விஷயத்தை, வேண்டாம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை, வானம் என்று நிப்பாட்டின ஒரு விஷயத்தை மக்களுக்கு முன்னுக்கு வைக்கப்படுமாயினால் நிறைய பேர் அதை எடுத்து நடக்கிறதுக்கு பின்வாங்குகிறாங்க. காரணம் சொல்றாங்க, ஏழை செல்லி ஒதுக்கி தள்ளுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஏதோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நடக்க சொன்னாங்களோ அதை மட்டும் எடுத்து நடந்து கொண்டு உண்மையிலே அல்லாஹ்வோட சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு கொண்டு செய்யுங்க என்று சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைய முடியாது. எப்ப அவங்க வானம் என்று தடை செஞ்சிக்கக்கூடிய விஷயங்களையும் எங்களோட வாழ்க்கையில விட்டுடுவோமோ அப்பதான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் நினைக்கிறேன் இந்த ஹுதுபா, இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஒரு ஹதீஸை வழங்கப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமைச்சு கொண்டா நல்லா இருக்க வேண்டிய தெரியும். ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல லட்சக்கணக்கானவைகள் இருக்குது. இவைகள் அனைத்தையுமே பேசுறதுக்குரிய இடம் அல்ல இது. எனவே ஒரு ஹதீஸ், அதிலேயும் சுருக்கமாக அவைகளை விளங்கப்படுத்துறதுக்கு கண்ணியமான சகோதரர்களே இந்த சந்தர்ப்பம் நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, ஒவ்வொரு குதுபாக்கள்லையும் ஒரு ஹதீஸை நாங்கள் வாழ்க்கையில் அமல் செய்ய பழகிட்டோமா இருந்தால் வாழ்க்கையில கேட்கக்கூடிய ஒவ்வொரு குதுபாக்கள்லையும் எத்தனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை அடிச்சு விடுங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்திருக்கு. ஒரு ஹதீஸ் ஒரு வாழ்க்கையில ஒரு கிழமைக்கு பின்பற்றுறது, ஒரு கிழமையில் எடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ வாழ்க்கையில் எங்களுக்கு நாங்க அமல் செய்யறதுக்கு ஒரு காரணம் அமைச்சு கொள்வோமா இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஸலாஸத்துன் லா யன்ஸுருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா வலா யுக்கல்லிமுஹும் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். மூணு பேர் இருக்கிறாங்க. இந்த மூணு பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில பார்க்க மாட்டான். இந்த மூணு பேர் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில பார்க்க மாட்டான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹி புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துகள், அவங்களோட அல்லாஹ் பேச மாட்டான், அவங்களோட அல்லாஹ் பேச மாட்டான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, சின்ன செஞ்சு பாருங்க, ஒரு மனிதன் எல்லாம் கியாமத்துடைய பாக்கு இல்லாட்டி அவனோட எல்லாம் பேசு இல்லாட்டி அவன் கெதி என்னவாகும், அவனோட நிலம் என்னவாகும். அவன் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். பரிசுத்தப்படுத்துறதா இருந்தால் எப்படி அதிர்கள் வந்தீங்கிறது கண்ணியமான சகோதரர்களே, சில மக்கள் இமாரத்துகள்ல குறைபாடோட வந்து சேருவாங்க. எல்லா இடத்துல ஒரு மனிதன் எல்லா இடத்துல முன்னுக்கு வந்து நிற்பான், அவட பரலான தொழுகைகள்ல குறைபாடு இருக்கு. அல்லாஹ் என்ன செய்வான், என் அடியாண்ட சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று மலக்குமார்கள் இடத்துல கட்டளையிடுவான். எனவே மலக்குமார்கள் சுன்னத்தான தொழுகைகளை பார்த்து இருக்கிறதா இருந்தால் அல்லாஹ் இடத்துல ஒப்படைப்பான். அல்லாஹ் அந்த பொருளான தொழுகையில் உண்டாயின ஓட்டைகளை அந்த சுன்னத்தான தொழுகைகளின் மூலமாக அல்லாஹ் நிரப்புவான். அதனால தான் நிறைய பேசப்படுவது அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை கொடுக்கோங்க. ஏனென்றால் நாம் புறக்கூடிய பொருளான தொழுகைகள் முழுமையாக இருக்கும் என்றது சந்தேகம். கண்ணியமான சகோதரர்களே, எப்ப நாங்க அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை தொழுவோமோ இந்த பொருளான தொழுகைகள்ல குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாட்டுகளை அது அடைக்கிறதுக்கு அந்த சுன்னத்தான தொழுகைகள் கியாமத்தினால எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படி அல்ல பொருளான நோன்புகளை பார்ப்பான். அதுல குறைபாடு இருந்தால் சுன்னத்தான நோன்புகளை கொண்டு, ஜகாத்துல குறைபாடு இருந்தால் சதகாக்களை கொண்டு, ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க ஜகாத்தோட மட்டும் நின்றுதவான நிறைய சதகாக்கள் கொடுங்க. ஏனென்றால் ஜகாத்துல குறைபாடுகள் இருந்தால் அதை சதகாவை கொண்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். எப்படி ஒவ்வொரு இபாதத்துகளையும் இன்னொரு இபாதத்திற்கு உதவியாக அல்லாஹ் ஆக்கி அந்த மனிதனை சொர்க்கவாதி ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்வார். இதுதான் தஸ்கியா சொல்றது. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாவத்தை செய்தவர்களை இந்த மூன்று பேரையும் அல்லாஹ் எப்படி கூடாக மாட்டான். அவனுடைய ஏனைய நன்மைகள் இருக்கிறதானே, அவனுடைய ஏனைய விவாதத்துகள் எல்லாமே இருக்கிறதானே, இதை சரி எடுத்து இவைகளை கட் பண்ணி விடுவோமே என்று சொல்லியாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான். உலகம் அசாபுன் அலீம், அவன் சுருக்கம் போக மாட்டான்.
கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, ஹஜ்ரத் அபூ ஸர்ரதி அல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யறவங்க அவங்க இந்த ஹதீஸ கேட்டுட்டு சொல்லாங்க, அபூ வஹஸிரு, உண்மையிலே நஷ்டவாளிகள், உண்மையிலே அதாவது வாழ்க்கையில நஷ்டம் அடைஞ்சவங்க, மன்ஹும் யார சூழல்லா, அவங்க யார் யார சூழல்லா சொல்லித்தான் எங்களுக்கு. கனிவான சகோதரர்களை பிரியாணிகளே, இதெல்லாம் ஒரே சொல்லாம முதலாவது நபர் சொல்றாங்க, அல் முஸ்பில் இஸாரா, யாரு தன்னுடைய கழித்தனை தன்னுடைய சாரத்தை கரண்டிக்கு கீழே அணியிற பழக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ, தமங்க அணின தரம கலிசம தமங்க விழும்பட்ட நெத்தோ வளவு கரட்ட எட்டை அதின புருது அச்சி புத்தலையான் தமங்க அல்லா சுபானுவாசா கேமல் தவசை கத்தா கரான்னு அவங்க பலாண்டின அவங்க பெருசுது கரான்னு அவங்க சொர கேட்ட சொல் வேண்டின விழும்பட்ட யாட்டை வளவு கர நெத்த விழும்ப நான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஆங்கல் என்று சொல்லி, இந்த ஆங்கலுக்கு கீழால இந்த விழுமைக்கு கீழால கரண்டி காலுக்கு கீழால கணித்தன சாரத்த ஒதுக்கிற பழக்கம் யார் திரிக்குதோ இவங்க எல்லாம் சுபாமத்தாலாம் கேமத்துடைய நாளில பார்க்க மாட்டான், இவங்களோட பேச மாட்டான், இவங்க எல்லாம் பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவங்க சுருக்கம் போக மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில மக்களுடைய வாதம் இந்த ஹதீசுக்கு இன்னொரு ஹதீசுகளுக்கு எதிராக நிற்குது. எப்படி யாரு பெருமைக்கு உடுக்கிறாங்களோ இவங்களுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி சில மக்களுடைய வாதம். கனிவான சகோதரர்களே, இந்த ஹொயாலா என்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கொண்டு இந்த பெருமை இந்த வார்த்தை பாவிக்கப்படாமல் ஆறு ஹதீஸ்கள் சொல்லலாமல் இருந்தமாக சொல்லுகிறார். எதை முன்னு கெடுக்கிறது, ஒரு தடவை சொல்லப்பட்டது இருக்கிறதா இல்லாட்டி ஆறு தடவைகள் சொல்லப்பட்டது இருக்கிறதா? அப்படியும் இல்லாட்டின் கண்ணியமான சகோதரர்கள், ஹதீஸ் வந்திக்கக்கூடிய பயங்கர எச்சரிக்கையை பாருங்க. இது பெருமைக்கோ பெருமை அல்லாததுக்கோ இல்ல, மண்டகுத்துக்கே. கண்ணியமான சகோதரர்களே, பெருமை வருதா வரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம், வந்திக்கக்கூடிய எச்சரிக்கையை பாருங்க. அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், சுருக்கம் போக மாட்டான் என்றதெல்லாம் வந்திக்க போல இது பெருமைக்குத்தானே என்று எந்த தைரியத்தோடு யாருக்காவது இதை செய்ய இயலுமா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. புத்திசாலித்தனம் என்னது, புத்திசாலித்தனம் என்னது? எனக்கு பெருமை வந்தோ வரையிலையோ இந்த பாவத்தை செய்யாமிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றதுதான் புத்திசாலித்தனம். கண்ணியமான சகோதரர்களே, விதையாளர்களே, அந்த அனைத்துல சொல்றேன், செல்லலாம் அதே செல்லவங்க செல்லாங்க, அல் இஸ்பாரு மினல் இஸாரி மினல் மஹீலா, ஒரு மனிதன் கரண்டைக்கு கீழே ஆடை அணியிறதே பெருமைக்காக வேண்டிதான். பெருமை உள்ளவன் தான் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவான். கனிமான சகோதரர்களை பிரியாளர்களே, தென்னா செல்லல்லா அலே செல்லம், ஒரு மோமினுடைய ஆடை அவட கரண்டைக்கு மேலதான் எப்பயுமே இருக்கு. ஒரு மோமின் உண்மையான விசுவாசி அவன் உடுப்ப எப்பயுமே அவன் கலிசனை கரண்டைக்கு மேலதான் உடுத்துக் கொள்வான். இன்னொன்னு செல்லல்லா அலே செல்லம் அவங்க செல்றாங்க, இந்த மனிதன் கரண்டை காலுக்கு கீழே அணிஞ்ச நிலைமையில தொழுவானோ அவன் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு ஸலாத முஸ்லிம். கனிமான சகோதரர்களே, பிள்ளையார்களே, நான் ஏற்கனவே சென்னதன் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஏன் நான் சொல்றேன், கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, இன்னைக்கு ஆண்கள்ல ஆண்கள்ல சின்னவங்க பெரியவங்க எல்லாமே இந்த பாவத்துல இன்னைக்கு சிக்கி கிடக்குறாங்க. யார் இந்த பாவத்தை செய்ய இல்லை என்று இன்னும் செய்யறவங்க கண்ணியமான சகோதரர்கள் என்ன முடியாது? ஏனென்றால் 99 வீதமானவர்கள் இந்த பாவத்துல சிக்கிக்கிறாங்க. இது ஒரு நாகரீகம், கரண்டிக்கு கீழே உடுக்கிறது தான் வரவேற்கத்தக்கது. அப்படி உடுக்க எல்லாட்டி மக்கள் மதிக்க மாட்டாங்க. கரண்டிக்கு மேல் உடுத்துட்டு வாரோட பார்த்து இன்னைக்கு எப்படி பேசுறாங்க, என்ன வெள்ளமா என்று கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாவுடைய பொருத்தம் எங்கேதோ இதை பார்த்துட்டோம் என்றால் போதும், எங்களுடைய உலகத்தில் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாறு, எங்களோட ஈக்கக்கூடியவன் இவனுவன் மதிக்கணும் என்று வாழ்க்கைய நீங்க நாசமாக்கி கொள்ள வானம். உண்மையான புத்திசாலித்தனம் அல்லாவுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது மட்டும்தான். உலகத்தில் உள்ளவன் மதிக்கணும், அவனையே பாராட்டணும். இதற்காகவே நான் ஒரு பாவத்தை செய்யறதா இருந்தால் உண்மையிலே நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே படும். இது ஒரு மடத்தனம். அவன் போனதுக்கு அவன் பேச்சுக்காக நீ வாழ்ந்ததா
அல்லாஹ்வுடைய பேச்சுக்காக வேண்டி வாழ்றதா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யக்கூடிய இளைஞர்கள் நாங்க பாக்குறோம், இதே மாதிரி நடந்துட்டு போறாங்க. அவட கம்பெனியால அவளை நிப்பாட்டவும் இல்ல, அவட வேலைக்கு தர மாட்டோம் என்று சொல்லவும் இல்ல. எந்த ஒரு கம்பெனியிலும் ஒரு ரூலாக ரெகுலேஷனாக இந்த கரண்டிக்கு கீழே தான் நீங்க விடுத்து வரணும் என்று இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பயங்கர பாவம் சின்ன பிள்ளை அவட பிள்ளைகளுக்கு பழக்குங்க. ஒரு பயங்கர பாவம், சின்ன பாவம் அல்ல. இன்னைக்கு விபச்சாரத்தை புதிய இதே போல உள்ள பாவங்கள் எல்லாமே நீங்க பெருசாக நினைக்கிறீங்களே, இதை விட ஒரு பெரிய பாவம். ஏன் இந்த பாவத்தை செஞ்சவன அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவன்ட ஏனைய அமல்களையும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அல்லாஹ்ட முன்னுக்கு நின்று யாழ இது ஒன்றை தானே செஞ்சேன், வேற எத்தனை வைக்குது பாரு என்று சொல்றதுக்கு கூட இடம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, எனவே இந்த பாவத்தைங்கிற வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி தள்ளணும். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முக்கியமான ஹதீஸ். இரண்டாவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன்னான் யார் உலகத்துல தான் செய்யற நலவுகளை, தான் செய்யற நலவுகளை சொல்லி காற்று முழக்கம் உள்ளவனா இருக்கிறானோ அவனும் கியாமத்துடைய நாளில் இந்த கெதிக்கு ஆளாக்கப்படுவான். நாங்க அப்படி செஞ்சிருக்கிறோம், நாங்க இந்த ஊருக்கு எப்படி செஞ்சிருக்கிறோம், நாங்கத்தான் பள்ளியை கெட்டினோம், நாங்கத்தான் பள்ளியை பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம், ஊரில் இன்ன காரியங்களை செஞ்சோம், மதம் செஞ்சோம், ஒரு பணக்காரனா இருந்து கொண்டு நான் எப்படி செஞ்சிருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று உலகத்துல பேருக்கும் புகழுக்கும் அடிமையாகி இந்த பேரையும் புகழையும் நாடி ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்வானா இருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பாருங்க. அவன் செலவழித்த செலவுகள் நஷ்டம், அவனோட காலம் நஷ்டம், அவன் கியாமத்துடைய நாளையில அல்லாத முன்னுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாகப்படுவா. நல்லதை செஞ்சு சொல்லி காட்டுறவன் அல்லாத முன்னுக்கு நிற்கவும் தகுதி இல்லை, அல்லாத பேசவும் தகுதி இல்லை, அவனே அவன் ஏனே அமல்களும் எடுக்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அந்த அமல்களுக்காக கூலி கொடுக்குமே, அப்படியா கொஞ்சம் ஒரு எண்ணம் கூட எல்லாம் எடுக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, செய்யறதா இருந்தால் அல்லாஹுக்காக மட்டும் செய்யுங்க. யாரும் புகழோனும் என்று எதிர்பார்க்கவும் ஆனும், யாரை இகழ்ந்தாலும் அவனை பாதத்தை விட்டுடுவானும். நீங்க எதாவது செய்வீங்களோ அது எல்லாமே கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்கள் அல்லாஹுக்காக செய்யுங்க, அவை அனைத்தும் இபாதத்தாக மாறும். உலகத்தில் எந்த காரியத்தை அல்லாஹுக்காக செஞ்சாலும் அது இபாதத்தாக மாறும். இதுக்கு மேலாக இன்னும் நிறைய விஷயங்களை கண்ணியமான சகோதரர்களே, சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு செஞ்சதுல சொல்லி காட்டுறாங்க, அவங்களோட கடமையை செஞ்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு சொல்லி காட்டலாது. சில பிள்ளைகள் பாப்பா அம்மாக்கு செஞ்சது போல சொல்லி காட்டுறாங்க, பெற்றோருக்கு செஞ்சது போல எங்க தாய்க்கு தகப்பனுங்க நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறது உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. செய்யறது அல்லாவுக்காக வேண்டி செய்யுங்க கண்ணியமான சகோதரர்கள் பிரியார்களே. அதுக்குரிய பிரதிபலன் அல்லாவிடத்துல மட்டும் எதிர்பாருங்க. ஒரு சுபானல்லா சொல்றதா இருந்தாலும், ஒரு ரூபாய் ஒரு ஏழைக்கு நீங்க தர்மமாக கொடுக்கறதா இருந்தாலும், யார் இந்த நலவையும் எதிர்பார்க்கும் ஆனால் அதனால பெரிய நஷ்டம் உண்டாகும், பெரிய நஷ்டம் உண்டாகும். மூணாவது நாள் தாரணி சொன்னால் சொல்லுவாங்க, அது முன் பொய் சொல்லி பொய் சத்தியம் செஞ்சு யாவரம் செய்யக்கூடியவன். இதை பற்றி பேசுறதுக்கு கண்ணியமான சகோதரர்களை பெரிய ஒரு நேரம் தேவை. நான் சுருக்கமாக செல்றேன். இன்றைக்கு ஒரு பஜாருக்கு பேசி, ஒரு பஜாருக்கு பேசி, இவர் ஒரு உண்மையான நேர்மையான வியாபாரி, இவர் சரியான வியாபாரி என்று சொல்றதுக்கு ஒரு முஸ்லிம காட்டணும் என்று சொல்லுங்க பாக்க. ஒரு முஸ்லிம் எவ்வளவு கேவலம் என்று பாருங்க. ஒரு முஸ்லிம் இந்த மனுஷன் நேர்மையான வியாபாரி, ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாரு, ஒரு நாளும் வஞ்சகம் செய்ய மாட்டாரு, உண்மையை சொல்லி யாவரம் செய்வாரு. யாருக்கும் பொருள் இல்ல, யாருக்கும் கடன் இல்ல, யாருக்கும் வஞ்சகம் செஞ்சதில்லை என்று சொல்றதுக்கு கவலையாகி கண்ணியமான சகோதரர்கள் ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிதான் நிலைமையில் இருக்கிறேன் முஸ்லீம்கள்ல, இதுக்கு எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. யார தந்த யாவரத்துக்கு செருக்கோணும் என்ற நோக்கத்துல பொய் செல்ல யாவரங்கள் சீராமலும் அவங்களோட கெதியும் இதுதான், அவனோட நிலைமையும் இதுதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சில பேரை பார்க்கிறோம், சில பேரை பார்க்கிறோம், இவங்க பாவம் உண்மையிலே கடையில் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்தை இருந்து கொண்டு அவர் பொஸ்ஸுடைய
மனசு சந்தோஷப்படுத்துறதுக்கு சேல்ஸ் அதிகமாக்குறதுக்காக பொய் சொல்லி வியாபாரம் செய்யறான். ஒரு சேல்ஸ்மேனாக இருந்து கொண்டு வியாபாரம் செஞ்சு கொண்டு அவன் எடுக்கிறதே ஒரு சின்ன சம்பளம், கடை முதலாளியுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்றதுக்காக வேண்டி, சந்தோஷத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி பொய்ய சொல்லி சாமனா நிற்கிறான். அவன் பெரியவரும் பாவத்தை சுமக்கிறான். கண்ணியமான சோகம் இவன் தான் உலகத்தில் ஆகப்பெரிய மடையன் லுக்மமோடைய அடுத்தவன் உலகத்துல நல்லாய்க்கணும் நினைச்சு அவன் ஆகிராவ மண்ணாக்கி கொள்றானே, இவன் தான் உலகத்துல ஆகப்பெரிய ஒரு மடையன். ஆக கண்ணியமான சகோதரர்கள் விஞ்ஞானங்களே, என்ன சொல்லுவாருன்னு ஆரம்பத்திலே சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு சுன்னாவும் எங்கட வாழ்க்கையில எங்கட ரத்தத்தோடு கலக்கப்பட வேண்டியவைகள். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹதீஸ படிச்சு எங்க வாழ்க்கையில் நாங்கள் அமல் செஞ்சுட்டு வருவோமா இருந்தால் எங்கட வாழ்க்கையில் ஒரு நாளும் நாங்கள் வலிக்கேட்டிலையோ தவறுலையோ பேசவே மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே என்ன விஷயங்களை பேசணுமோ கேட்டமோ மோத்து வரைக்கும் எல்லாம் பண்ண அல்லா நம் அனைவருக்கும் சௌபிக்ஷியமானாங்க. எல்லா புத்தகங்கள் குறைகளை